ஏ அன்னியாசி வாய்ஸ், வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். பாஸ்தா சீரீஸோட 16th எபிசோடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம செஃபு ஜீனு லவ் பண்ணுற விஷயம் அந்த மேனேஜர் ஜூனுக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த நம்ம செகண்ட் ஹீரோ கிம் கிட்ட சொல்கிறாரு. ஒரு ரியாக்ஷனும் காட்டல, எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரியும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் கிம் அந்த மேனேஜர் ஜூன் கிட்டையும் இதை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம மேனேஜர் ஜூனோட வாய் சும்மா இருக்குமா? அவரும் பொறுத்து பொறுத்து போனார். ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ ஜூனோட சாலரியில கை வைக்க நம்ம மேனேஜர் ஜூன் நம்ம ஹீரோவோட வேலைக்கே வெடி வச்சிடறாப்ல. அதாங்க நம்ம செஃபும் ஜீனும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடறாரு. நம்ம சியோஜினது உண்மை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அதுக்கு மேல நம்ம ஹீரோவால எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்க முடியல. ஆமா, சியோஜினுக்கு என்ன பிடிக்கும், ஆனா நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பரவாயில்லையே சார், அவரோட வாயாலேயே உண்மையை சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சார், இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாரு. நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்லவராச்சு, கிச்சன்ல இருந்த அத்தனை பேர்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. அப்படியாக அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி, வாங்க இன்னைக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். நம்ம ஹீரோ அவரோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சியாங்கும் கிம்மும் அந்த இடத்துக்கு வராங்க. சியாங் கேக்குறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் சொன்னல அதான் செஞ்சுட்டு இருக்கேன், எப்படி உங்களால இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியுது? கூட நம்ம கிம்மும் சேர்ந்துகிட்டாரு, எப்படி எங்க கூட டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுத்தீங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க செஃப். இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா கிச்சனோட நிலைமை என்ன ஆகுறது? இதை பாருங்க கிம், அந்த அளவுக்கு எல்லாம் நான் யோசிக்காம இல்ல. அதான் கிச்சன்ல ரெண்டு ஹெட் செஃப் இருக்கமே, நான் ஒருத்தன் தானே போறேன், சியாங் அங்கதானே இருப்பாங்க. என்ன சியாங், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துடுச்சா? சந்தோஷமா இருங்க, உங்க ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுங்க கிம் கேக்குறாரு. ஆனா செஃப், சியோஜினோட நிலைமை என்ன ஆகுறது? அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ட் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் கிட்ட, எனக்காக ஒரு காஃபி போட்டு கொடுங்களேன்னு சொல்லி கேக்குறாரு. என்னப்பா கடைசி ஆசையா, போட்டு கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கேட்டவொன்னு கொடுத்துட்டீங்க, விஷம் எதுவும் கலந்துருக்கீங்களா? சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் குடுங்க செஃப். ஓகே மேனேஜர், மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. மறுபடியுமா, எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க இதுக்கப்புறம் காரணமே இல்லப்பா. நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போலான்னு பாக்குறாரு. திரும்பி பார்த்தா நம்ம சியோஜின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிச்சனை விட்டு போறதுக்கு முன்னாடி சியோஜின் கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரு, கிச்சன்ல டின்னரை முடிச்சுட்டு வா, நம்ம நைட் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ வாட்டுறாங்க. நம்ம ஹீரோ சியோஜினை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நம்ம சியோஜின் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்தா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. செஃப் பிளீஸ் இங்க இருந்து போகாதீங்க, உங்களுக்காக தான் இத்தாலியில இருந்து நாங்க இங்க வந்தோம், நீங்களே போயிட்டீங்கன்னா எங்களுக்கு இங்க என்ன வேலை? அந்த ஜங்கு கேக்குறான். செஃப், சியோஜினாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், நீங்க அவங்களை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போக கூடாது செஃப். அதேதான், ஒருவேளை யாராவது சியோஜினை தொல்லை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, நீங்க அவ்வளவுதான் செஃப் பிளீஸ். உதப்படுவீங்க எல்லாரும், காரணமே இல்லாம வேலையை விடுறதோ சியாங்க தொல்லை பண்றதோ இருக்க கூடாது. ஒருவேளை யாராவது அந்த மாதிரி பண்ணீங்க, உங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம், பாத்துக்கோங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போறாரு. இந்த பசங்களாம் பாவம் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு குரூப் எப்படியோப்பா தொல்லை தொலைஞ்சது, இப்பதாண்டா எனக்கு மூச்சே விட முடியுது. ஆனா இந்த கேங்லயும் செஃப் சாஸ் மட்டும் ரொம்ப கவலையா இருக்காரு. நம்ம செஃப் அங்கிருந்து போனது நினைச்சு கட் பண்ணா நம்ம சியாங் கிம் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாலதான் அவர் கிச்சனை விட்டு போயிட்டாரு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, சியாங் இப்ப நீ என்ன பண்ண போற எனக்கு தெரியும், சாய்க்காக தான் நீங்க வந்தேன்னு. கவலைப்படாதீங்க கிம், என்னோட கடமை என்னங்கிறது எனக்கு தெரியும், டின்னர் டைம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனா சியோஜின் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க கிம்? எனக்கும் தெரியல அவன் என்ன பண்ண போறான்னு. இங்க அப்படியே கிச்சனை காட்டுறாங்க. அந்த செஃப், நாமுக்கு தான் எவ்வளவு சந்தோஷம், நம்ம ஹீரோ அங்கே இல்லாததுனால. கிச்சனுக்குள்ள சியாங் வராங்க. சியாங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் கூடவும் இன்ட்ராக்ட் பண்றாங்க. எல்லாரும் அவங்க அவங்க ஒர்க்கை கரெக்டா பண்ணா போதும். அந்த செஃப்ஸ் எல்லாரும் எஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஓல்டு செஃப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இல்லாததுனால எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க கிச்சனு. அவரோட கம்பேர் பண்ணும்போது சியாங் எவ்வளவோ பரவாயில்லடா. அண்ட் இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த செஃப்ஸுக்கு எல்லாம் கோவம் வந்துருது. எனக்கு கம்பேர் பண்றீங்களா, நீங்க சொல்றது ரொம்ப கேவலமா இருந்தது. எங்க செஃப் நீங்க புரிஞ்சுக்கிட்டதா, அவ்வளவுதான் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருந்து அந்த செஃப்ங்க எல்லாமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல ஏன் இப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சியாங் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்க நம்ம சியோஜன் ரொம்ப சேடா இருக்காங்களா, நம்ம ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கவங்களுக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சவுண்டு, நம்ம சியோஜனுக்கு ஹீரோ அங்க இருக்கிற மாதிரியே இல்யூஷன் ஆகுது. கிச்சன்ல எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. எல்லாரையும் பயங்கரமா கத்தி திட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த விஷயத்த பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சியோஜன். கொஞ்ச நேரத்துல அவங்க சுயநினைவுக்கு வராங்க, அங்க நம்ம ஹீரோ இல்ல. ரொம்ப சேடாயிடுறாங்க நம்ம சியோஜன். அப்படியாக அந்த நாள் வந்து முடியுது. நம்ம சியோஜன் அப்படியே லாக்கர் ரூம் போயிட்டு நம்ம ஹீரோவோட லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அவர் இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் அவரோட லாக்கருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க சியோஜனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னும் வந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப கோவமா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்களா, இவனுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க? சியோஜன் அங்கிருந்து வந்தது நானு, இப்ப வேலை போயிருக்கிறது எனக்கு தான், நீ ஏன் இப்படி இருக்க? அதுதான் நானும்
கேக்குறேன், ஏன் வேலையை விட்டு வந்தீங்க? எப்பவும் நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்கல்ல. நாங்க தனியா விட்டுட்டு ஓடிட்டீங்கல்ல. என்னது ஓடிட்டனா? ஆமா, என்னை விட்டு ஓடிட்டீங்க. நான் எப்போ ஓடணும்? உங்களுக்கு தெரியுமா கிச்சன்ல இன்னைக்கு நீங்க இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு? அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் யோசிக்க போறீங்க? எனக்கு எப்போ உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது செஃப். கிச்சன்ல உங்களோட டேபிள் கிட்ட நீங்க நிக்கணும், அதை நான் பாக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க செஃப்? ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்க, அதுவும் என்னால. இப்ப உங்களுக்கு வேலை இல்ல, அதுவும் என்னால. அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணமும் நான் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமா, அப்படிதான் பண்ணணும். நீ அப்படிதான் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவீங்கல்ல. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பத்தி யோசிக்காம உடனே ரியாக்ட் பண்றது, கத்துறது, அதோட அவுட்கம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கோவப்படுறது. உங்களால ஒருத்தர் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கூட நீங்க யோசிக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் வேகமா அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. சியோஜின் நில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க இருந்தே கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மூணு பேரும் கிம் கிட்டையும் சியாங் கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு எங்க செஃப் இங்க வரலன்னா நாங்களும் இங்க ஒர்க் பண்ண மாட்டோம். என்னது, நீங்க மூணு பேருமே வா அப்படின்னு கிம் ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஜங்க் அங்கிருந்து ஓடி வந்து, நானும் தான், செஃப் வரலன்னா நாளைக்கு நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். சியாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? உங்களுக்குதான் நல்லா தெரியும்ல, அடுத்த மூணு நாளைக்கு ரொம்ப நிறைய ரிசர்வேஷன் இருக்கு. இப்படி திடீர்னு வந்துட்டு போறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அதனாலதான் நாங்க இப்படி சொல்றோம். ஒருவேளை எங்க செஃப் இங்க வந்துட்டாருன்னா நாங்களும் இங்க இருப்போம், இல்லைன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம சியாங் கன்ஃபியூஷன் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ இன்னும் சியோஜனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். இது உனக்கு தெரியாதா சியோஜின்? ஆ, ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ரெண்டு பேரும் ஒரு கிச்சன்ல லவ் பண்ணுவாங்களாம். அந்த பொண்ணு லவ் பண்ற பர்சன் அந்த பொண்ணுக்காக அவரோட வேலையவே விட்டுட்டு அங்கிருந்து போவாராம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கிச்சன்ல ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னா சரி, நீயும் வேலையை விட்டுட்டு வந்துட்டு. ஆ, வேலையை விட்டுட்டு அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, ஏ சியோஜின், இந்த உலகத்துல இந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கா என்ன? விட்டா இறந்ததுக்கு அப்புறம் கோஸ்டா வந்து கூட அந்த கிச்சனுக்காக உடைச்சிக்கிட்டு இருப்ப போல. செஃப், நீங்க ரொம்ப டேலண்டட், அதோட உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஆனா எனக்கு அப்படியா? நான் இன்னும் எதுவுமே கத்துக்கவே இல்லை. என்னால என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சரிமா, நீ என்ன வேணா பண்ணு. உனக்கு பிடிச்ச அந்த நல்லவர் கிம் கூட அங்கதானே இருக்காரு, நீ சந்தோஷமா தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரா? இதை கேட்டோம்னா சியோஜனுக்கு கோவம் வந்துருது. வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. சியோஜின், எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறாரு. நம்ம சியோஜின் திரும்பி நின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செஃப், ஒருவேளை நான் நீங்க சொல்ற மாதிரி உங்க கூட வந்தேன்னா வேற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணும் போது மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் செஃப். அதான் சொல்றேன், நமக்கு இந்த லாஸ்ட் வேற ரெஸ்டாரண்ட் தான் கரெக்ட். நம்ம ஹீரோ கேக்குறாரு, அதனால என்ன மன்னிச்சிடுங்க செஃப், இன்னைக்கு என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம். இதுக்காக என்ன இந்த பில்டிங்ல இருந்து குதிக்க சொன்னா கூட நான் ரெடி. சரி போய் ஜம்ப் பண்ணு போ. என்னது, அதான் சொன்னல பில்டிங்ல இருந்து குதிப்பண்ணு, அதான் சொன்னேன் போய் ஜம்ப் பண்ணு. அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன், ஏன் கூடவே இருஜின். என்னால முடியாது செஃப், நீங்க திரும்பவும் கிச்சனுக்கு வாங்க. அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம சியாங்க்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க, ஒரு புது செஃப் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு கான்டெஸ்ட். அந்த கான்டெஸ்ட்டுக்கு நம்ம சியாங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜா கூப்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம சியோஜின் மார்னிங் அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்களா, பட் நம்ம ஹீரோ பிளீஸ் வேலையை விட்டுடு அப்படிங்கிறாரு. இத பாரு சியோஜின், நீ இல்லாம நான் இங்க கஷ்டப்பட போறேன், அப்புறம் நான் இல்லாம கிச்சன்ல உன்னை எல்லாரும் படுத்தி எடுக்க போறாங்க. நீ கஷ்டப்பட போற சியோஜின், உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனாலதான் சொல்றேன் வேலையை விட்டுடு. என்னால முடியாது செஃப் அப்படின்னு சொல்லிட்டு சியோஜின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சியோஜின் அப்படியே அவங்க லாக்கர் ரூமுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க லாக்கர்ல கேரக்டர்ஸ் ஃபிளாரோட போட்டோவை பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அடுத்த நிமிஷமே அங்க நம்ம கிம் வந்துடுறாரு. மிஸ் செஃப், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா என்னோட செஃப் இங்க திரும்பி வருவார். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நீங்க எங்க செஃப் வேலையை விட்டு போக சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. சொன்னது மேனேஜர் ஜூன் தானே, இப்ப ஒரு மேனேஜர் கூட இல்ல, அப்புறம் எப்படி அது செல்லுபடி ஆகும்? சரி நீங்க சொல்லுங்க கிம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மை சொல்லணும்னா எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நான் லவ் பண்ற பொண்ணோட லவர் இப்ப அவங்க கூட இல்ல இல்லையா, அப்ப நான் சந்தோஷமா தானே இருப்பேன். எனக்கு இது நல்ல அட்வான்டேஜ் தானே. நான் என்ன நினைச்சேன்னா செஃப் இங்க இல்ல, அதனால நீயும் இங்க வரமாட்டேன்னு. உண்மையிலேயே நான் பயந்துட்டேன், ஆனா மார்னிங் உன்னோட ஃபேஸை பார்த்த உடனே தான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சியோஜின்? கிம், நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அப்புறம் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், சியாங்க்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சியோஜின், சியோஜினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லோக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. இங்க அந்த மேனேஜர் ஜூன் ஹீஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த இட்டாலி இருந்து வந்த முட்டா பசங்க யாரும் வரல, நீங்க வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இந்த ஹீஜுவோட பிசினஸ் தான் இங்க ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, அதனால அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த மேனேஜர் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவை தேடி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, கூட அந்த அசிஸ்டன்ட் ஜங்கும் வந்திருக்கான். நீங்களா இந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செஃப், இன்னையில இருந்து நாங்க வேலையை விடுறத முடிவு பண்ணிட்டோம். நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க. அவகிட்ட வேலையை விட்டுட்டு என் கூட வான்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. உங்களை வேலையை விட்டுடாதீங்கடான்னு சொன்னா அதை தான் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்படின்னா யாருமே என் பேச்சு கேட்க மாட்டீங்க அப்படித்தானே? சொல்றது எதையும் கேக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போக சொல்லி அவங்களும் சும்மா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இங்க கிச்சன்ல இருந்த செஃப் நாம் நம்ம சியோஜனை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்கல்ல பசங்களை, ரொம்ப நேர்மையானவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க செஃப்
வரலன்னு சொன்னா ஒருத்தனும் வேலைக்கு வரல. ஆனா ஜின் நீ இங்க வந்திருக்க, இப்படிதான் உன்னாலாம் முடியுதோ? அவர் இதே மாதிரி பேசி நம்ம சியோஜனோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப கிச்சன்ல நாலே பேர் தான் இருக்காங்க, இவங்களை வச்சுக்கிட்டு சியாங்கால என்ன பண்ண முடியும்? சியோஜனை பாஸ்தால கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த மேனேஜர் சியாங் கிட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அப்படின்னா சரி, நீங்க செஃபோட டேபிள் கிட்ட நின்று எல்லா ஆர்டர்ஸையும் சத்தமா கிளியரா படிங்க. அந்த மேனேஜர் ஜூனுக்கு புல்ல அரிச்சிருது. வந்த உடனே செஃபோட டேபிள்லயா ரொம்ப ஈஸியான வேலை நினைச்சாங்க, போய் நின்று கத்தி கத்தி பாவம் மனுஷன் டயர்டே ஆயிடுறாரு. எப்படியோ வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறாரு. அப்போ ஒரு பெரியவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. மேனேஜர் ஜூன் அந்த பெரியவரை போயிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சாரி, நீங்க ரெஸ்ட் எடுக்க போன நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேக்குறாரா. அது பரவாயில்ல சார், நீங்க என்ன ஆர்டர் கொடுக்க போறீங்க? உங்க மெனுல இல்லாத ஒரு டிஷ்ஷா தான் நான் ஆர்டரா கொடுக்க போறேன். அப்புறம் நான் கேள்விப்பட்ட உங்க கிச்சன்ல ரெண்டு செஃப்ஸ் இருக்கிறதா, அதனால நான் ஆர்டர் பண்ண போற டிஷ்ஷ ரெண்டு எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் என்னோட ஆர்டர் சின்சேன் பாஸ்தா. இதை பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ கிச்சன்ல ரெண்டு செஃப்ஸ் எல்லாம் இல்ல, ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க செஃப் சியாங். அதோட நீங்க கேக்குற அந்த சின்சேங் பாஸ்தா அது இங்க கிடைக்காது. செஃப் சியாங் அதை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இப்போ இல்ல. அப்படின்னா சரி, நான் நாளைக்கு வரேன், என்னோட ரிசர்வேஷன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன், உங்க செஃப் கிட்ட போய் இந்த ஆர்டரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த மேனேஜர் ஜூனு கிச்சன்ல போயிட்டு சியாங் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னது சின்சேங் பாஸ்தாவா, எங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பெரியவரை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சியாங். ஆனா அதுக்குள்ள அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம சியோஜின் நம்ம ஹீரோவோட அந்த நோட்ல சின்சேங் பாஸ்தாவை பத்தி குறிப்பு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெசிபி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்களா, நீங்க இதுல எழுதி வச்சிருக்கிற அந்த சின்சேங் பாஸ்தாவோட ரெசிபி சக்சஸ் தானா? எஸ் யோஜன், நான் சொன்னல அந்த நோட்ல இருக்கிற எல்லாமே ஃபெயில் ஆன ரெசிபிஸ் தான். செஃப், அப்படின்னா கரெக்டான ரெசிபி என்னங்கிறது என்கிட்ட சொல்லுங்க. ஏ கோல்டு ஃபிஷ், நான் சொல்ற எதையாவது நீ கேக்குறியா? நான் அந்த கிச்சனை விட்டே வந்துட்டேனே, அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த ரெசிபி எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுன்னு நீயே கண்டுபிடிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க நம்ம சியாங்க அந்த பெரியவரை தேடி வந்துட்டாங்க, எனக்கு தெரியும் அது நீங்களாதான் இருக்கும்னு. எப்போ வந்தீங்க செஃப் சியாங்? நீங்க வரதுக்கு முன்னாடி வேற யாரையாவது மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வராரு, செஃப் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுது அந்த பெரியவர் யாருன்னு. நம்ம செஃப், அதுக்கப்புறம் சியாங், அவங்க ரெண்டு பேரோட செஃப் தான் அவர். அந்த பெரியவர் இட்டாலியில இருந்து கொரியாவுக்கு வந்த காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் அந்த நியூ செஃப்கான கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கமிட்டி மெம்பர்ல இவரும் ஒருத்தர். சியாங், அப்புறம் நீயும் அதுல ஒரு மெம்பர்னு கேள்விப்பட்டேன். அந்த கான்டெஸ்ட்ல ஜட்ஜா இருக்கிறதுக்கு உனக்கு உண்மையிலேயே தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறியா? உனக்கே நல்லா தெரியும் அந்த இட்டாலியில நடந்த காம்படிஷன்ல நீ எப்படி வின் பண்ணு. அப்புறம் இப்ப என்னன்னா, சாய் இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீயும் போயிட்டு சாய் வெளியே அனுப்பிச்சிட்டல. சரி, உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நேத்து வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தேன், அது சின்சேங் பாஸ்தா. நீங்க ரெண்டு பேருமே எனக்கும் குக் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நான் முடிவு பண்றேன் உங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்ன்னு. இதுக்கு சியாங் ஓகே சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ, என்னால முடியாதுப்பா, அந்த கிச்சனுக்கு நான் திரும்ப வரமாட்டேன். சரி ஓகே செஃப், நான் இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சியாங் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம செஃபோட செஃப் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியோஜின் அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பரோலு அப்படிங்கிற ஒரு வைனை அந்த டிஷ்ல ஆட் பண்ணதுனால ஒரு பிட்டர் டேஸ்ட் கிடைச்சது, அதனாலதான் அந்த டிஷ்ஷே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல எழுதிருக்கு. நம்ம சியோஜின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை செஃப் மட்டும் இங்க இருந்தாருன்னா நான் இப்பவே பாஸ்தாவை குக் பண்ணி அவரை டேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாடா உட்காந்துருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட செஃப் கிட்ட, நான் அந்த கிச்சனை விட்டு வெளியே வந்ததுக்கு சியாங் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட ரூல்ஸ் அதையே அவர் பிரேக் பண்ணது, இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது கிச்சனுக்குள்ள டேட் பண்ணியா, இங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிப்பார் இல்லையா, அதே மாதிரி அவங்க செஃப்பும் நம்ம செஃப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு சாய், நான் இங்கே வந்ததுக்கு காரணமே உன்னை இட்டாலிக்கு கூட்டிட்டு போறதுக்காகத்தான். இந்த காம்படிஷன்ல சியாங் உன்னை வின் பண்ணணுங்கிறதுக்காக தப்பான விஷயங்களை பண்ணிட்டாங்கிறது அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இட்டாலியில உன்னதான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பவுலா வேற உன்னை கூட்டிகிட்டே வர சொல்லிட்டாங்க. பவுலாங்கிறது இட்டாலியில ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார்லையே நம்ம செஃப், அதோட ஓனர். அவங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரா? எனக்கும் அங்கே வரணும் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படின்னா சரி, இந்த கான்டெஸ்ட் முடியற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கிற எல்லாருக்கும் சியாங் ஃப்ராட் பண்ணி தான் செஃப் சாயை வின் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. கட் பண்ணா நம்ம சியோஜின் அந்த சின்சேங் பாஸ்தாவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ண சொல்லி. நம்ம ஹீரோவும் அந்த பாஸ்தாவை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம சியோஜின் தலையிலேயே அடிக்கிறேன். நான் தான் சொன்னதே இது ஃபெயிலான ரெசிபின்னு, அதையே செஞ்சுட்டு வந்து கொடுக்குறேன். அப்படின்னா இந்த ரெசிபி நல்லா வர என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எனக்கு. சியோஜின் இன்னொரு முறை பக்கத்தில் வாவன். செஃப் மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பவும் தலையிலேயே ஒன்று வைக்கிறாரு. நான் தான் சொன்னதே இந்த ரெசிபி சக்சஸ்ஃபுல்லாக வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும்னு. நம்ம ஹீரோ அப்படியே வந்து நம்ம சியோஜின் பக்கத்தில் உட்கார்றாரு. நம்ம ஹீரோ சியோஜின் கிட்ட,
கிட்ட இன்னைக்கு அவரோட செஃப் மீட் பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீ சொல்லு, உனக்கு டே எப்படி இருந்தது? நீங்க இல்லாம ரொம்ப மோசமா இருந்தது செஃப். இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சியோஜின் கிட்ட, அதான் நான் சொல்றேன், எதுக்காக நீ அங்க இருந்துகிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற, அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்துட்ட. செஃப் பிளீஸ் செஃப், திரும்பவும் கிச்சனுக்கு வந்துடுங்க, நீங்க இல்லாம எனக்கு அங்க முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இத பாரு சியோஜின், நான் உனக்கு அந்த ரெசிபி என்னங்கறத சொல்றேன், அந்த சீக்ரெட்டை சொல்றேன், அந்த வேலையை விட்டுட்டு என் கூடவே வந்துட்ட. நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சியோஜின், இத பாரு நான் இல்லாம நீயும் ஃபீல் பண்ற, ரெண்டு பேரும் ஏன் இப்படி தனித்தனியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும், என்கிட்டயே வந்துட்டேன் எஸ் செஃப்னு சொல்லு, என்னால முடியாது செஃப்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஏ சியோஜின் ஏன் இப்படி பண்ற, நீ அங்க கஷ்டப்படுவன்றத நினைச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே சியாங் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்களா, அங்க இருக்கிற எல்லாருக்கும் சியாங் ஃப்ராட் பண்ணி தான் அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம சியாங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் கிம் நோட் பண்றாரு. இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. கிம் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு, அப்ப இத்தாலியில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு உங்களுக்கும் சியாங்க்கும் இடையில, அப்படின்னா சியாங் பத்தி பேசுறதுக்காக தான் என்ன வர சொல்லிருக்கீங்க, நான் கூட என்னமோ எனக்கு கிச்சனுக்கு திரும்பவும் வர சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். விளையாடாதீங்க செஃப், அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காகவும் தான் நான் இங்க வர சொல்லியிருக்கேன் உங்களை. அப்புறம் எங்க கூட நீங்க போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட் என்ன முடியல செஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கிம். இங்க நம்ம சியோஜின் கிச்சன்ல அந்த சிங்ஸையும் பாஸ்தாவை திரும்பவும் குக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிம் அந்த இடத்துக்கு வராரு. என்ன செஃப் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க போல, செஃபோட ரெசிபி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிங்ஸிங் பாஸ்தா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? கண்டிப்பா வந்து உதவி செய்யுங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க டிஷ்ஷை பண்ணி முடிக்கிறாங்க. கிம் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா, கசப்பா இல்லையா? இது செலரி அப்படிங்கிற ஒரு வகையான ரூட் மாதிரி ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த பிட்டர் டேஸ்ட் போக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணேன், ஆனா இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ண அப்ப கசப்பா தான் இருந்தது. இப்ப எப்படி ஸ்வீட் டேஸ்ட் கிடைச்சது? நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மில்க் ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், ஆனா நான் இப்ப யூஸ் பண்ண மில்க் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்த மில்க். அப்படின்னா இதுதான் காரணம் பாஸ்தா பிட்டரா இருந்ததுக்கு. அப்படின்னா கிம் கடைசியில நானே அதை கண்டுபிடிச்சிட்டு, என்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சியோஜின் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு உடனே அந்த பாஸ்தாவை ரெடி பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி. நம்ம ஹீரோ பாஸ்தா வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம சியோஜனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பாரு சியோஜின், நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த ஜங்க கூட கேட்க மாட்டேங்கிறான், இதுக்கு மேலயும் என்னால முடியல, நான் இத்தாலி போக போறேன் சியோஜின், நீயும் என் கூட வந்துரு. என்னால முடியாது செஃப். ஏன்? அங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செஃப். இங்க என்னோட அப்பா இருக்காரு, அங்க நான் இருப்பவும் கூட, எனக்கு இங்க இருக்கிற கிச்சன்ல இருந்து உங்ககிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன் செஃப். அப்படின்னா சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக உயிரை கொடுத்துக்கிட்டு இருமா செஃப். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்க போறோமா அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படியே இருமா நீ செஃப். நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலான்னு நினைச்சேன். உண்மையாவா? அந்த மாதிரி கேட்கப்ப உனக்கு உரிமை இருக்க சியோஜின். வேலையும் விட மாட்டேன், என் கூட வான்னு சொன்னாலும் வரமாட்டேன், என்னதான் பண்ணலாம் நினைக்கிறேன் நீ? ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சியோஜின் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. சரி அட்லீஸ்ட் நான் உன்னை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன்னா போகாதீங்கன்னு சொல்லு. சொல்லு செஃப் போகாதீங்க அப்படின்னு. நம்ம ஜின்ன அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. ஏ கோல்டு ஃபிஷ், செஃப் எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்க கூட எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் கோபமா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஏ சியோஜின் ஏன் அப்படி பண்ற, சரி இந்த பாஸ்தாவை எடுத்துட்டு போ, திரும்பவும் பதில் சொல்லாமே போயிட்டா. நம்ம ஹீரோ அந்த பாஸ்தாவை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அவரோட முகத்துல வந்துட்டு ஒரு மாற்றம் தெரியுது அந்த பாஸ்தாவை சாப்பிட்ட உடனே. இங்க சியாங்க அந்த நியூ செஃப் கான்டெஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து விலக்கிட்டதா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ண நம்ம செஃபோட செஃப் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. சியாங்கும் அந்த ஆர்டரை முடிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா அந்த பெரியவர், நான் கேட்டது ரெண்டு டிஷ், நீங்க ஒன்னு மட்டும் கொண்டு வந்து வைக்கிறீங்க, இன்னொரு பாதி இல்லாம என்னால இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷ பிளேட்டோட தூக்கி போட்டு உடைக்கிறாரு அந்த செஃப். சியாங்கால ஒன்னும் பண்ண முடியல, உடனே போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன் என்னால வர முடியாதுன்னு, நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்க ரெசிபியாவது எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல நம்ம செஃபோட கோவத்தை பத்தி, சோ ப்ளீஸ் சொல்லுங்க சியாங் அந்த ரெசிபி என்னங்கிறது சியோஜனுக்கு தெரியும், அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு நம்ம செஃப். நம்ம சியாங்கும் வேக வேகமா போயிட்டு சியோஜின் கிட்ட அந்த ஜின்செங் பாஸ்தாவை பண்ண சொல்லி கேக்குறாங்க. நம்ம சியோஜினும் அந்த பாஸ்தாவை பண்றாங்கப்பா. ஒரு சைடு நம்ம சியாங் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு நம்ம சியோஜின் குக் பண்றாங்க. ரெண்டு பேருமே அந்த ஒரே டிஷ்ஷை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஷ்ஷை பண்ணும்போது சியாங் நோட் பண்றாங்க, சியோஜின் அந்த ஒயினை யூஸ் பண்றது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த டிஷ்ஷை பண்ணும்போது அந்த ஒயினை மாத்தி வைக்க போய் தான் அவங்களுக்கு இடையில ஃபைட்டே நடந்திருக்கும். அண்ட் அந்த ஒயினை தான் இப்ப சியோஜின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த டிஷ்ஷை முடிச்சிட்டு ரெண்டு பேரும் அந்த பெரியவருக்கு போய் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெரியவர் நம்ம சியாங்கோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லையே உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம சியோஜினோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேக்குறாரு, நீ தானே அது சாய் லவ் பண்ற பொண்ணு? ஆமா அப்படின்னு சொல்றாங்க சியோஜின். அதுக்கப்புறம் நம்ம சியோஜினோட டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணோம்னா அவரோட முகத்துல அப்படி ஒரு மாற்றம், இது யாரோட ரெசிபி அப்படின்னு சொல்லி கேக்குறாரா? செஃப் சாயோட ரெசிபி, அவர் தான் எனக்கு இதை பத்தி டீச் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க சியோஜின். உண்மையிலேயே அவனோட ரெசிபி தானா இது? ஆமா, ஆனா அதுல ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க் மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சியோஜின். நம்ம சியோங் பயங்கர ஷாக் ஆயிட்டு கேக்குறாங்க, அப்படின்னா அந்த ஒயினால எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இல்ல, ஒருவேளை அந்த ஒயினை மாத்தி யூஸ் பண்ணிருந்தா கூட அந்த பிட்டர் டேஸ்ட் அப்படியே தான் இருந்திருக்கும். அவ்வளவுதான், சோ
கோலமுத்தா போச்சா அப்படிங்கிற கதை தான் நம்ம சியாங்க்கு. ஒருவேளை நம்ம சியாங் அப்போ அந்த ஒயினை மாத்தி வைக்காம இருந்திருந்தா கூட நம்ம செஃபோட ரெசிபி ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா பிரச்சனை அந்த ஒயின்ல கிடையாது, அவங்க யூஸ் பண்ண மில்க்ல தான். தேவையில்லாம ஒரு வேலை பார்த்து நம்ம சியாங் அவங்களோட லைஃப்ல அவங்களே பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சியாங் அவங்களோட செஃப் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு. அந்த பெரியவரும் நம்ம சியோஜனை ஒரு பக்கமா இருக்க சொல்லிட்டு சியாங் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையாமா, எதுக்காக நீ அப்படி பண்ணணும், எதுக்காக உனக்கு பிரேக்கப் ஆகணும். அந்த பொண்ணு சியோஜனை பார்த்தல இவ்வளவு அழகா திங்க் பண்ணி அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு. என்ன மன்னிச்சிருங்க செஃப் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் அங்க இருந்து போறாங்க. அப்புறம் அந்த பெரியவர் நம்ம சியோஜனை கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம ஹீரோவோட ஸ்டைல்ல முகத்தை கோபமா வச்சுக்கிட்டு கத்தி கத்தி பாராட்டிக்கிட்டு இருக்காரு அந்த பெரியவர். நம்ம சியோஜனுக்கு பயங்கர ஹாப்பி, தேங்க்யூ செஃபோட செஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியாங் பாவம் அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம சியோஜன் அன்னைக்கு நாளை முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், எங்க இருக்க அப்படின்னு. நம்ம சியோஜனை அவங்க இருக்கிற இடத்த மெசேஜ் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு, இவ்வளவு குளிரா இருக்கு, ஏன் அப்படி வந்து உட்காந்துருக்க. செஃப் இன்னைக்கு நான் செஃபோட செஃப பார்த்தேன். எனக்கு தெரியும் செஃப், நீங்க சொன்னீங்க நீங்க ஒண்ணும் அவர் மாதிரி இல்லைன்னு, ஆனா அப்படியேதான் இருக்கீங்க. எப்படி அவரும் உங்களை மாதிரியே ரொம்ப கூலா இருக்காரு. அவர் உங்களோட பாஸ்தாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா, நீங்க ஏன் வரல. சியோஜன் இப்போதுல இருந்து அது என்னோட பாஸ்தா கிடையாது, அது உன்னோட பாஸ்தா. என்னோட ரெசிபி தான் ஃபெயில் ஆயிடுச்சு, என்னோட செஃப் உன்னை பாராட்டினதான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா அது உன்னோட பாஸ்தா தானே, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோஜின் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. பரவாயில்லையா சியோஜின், உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. செஃப் நான் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சியோஜின் மேலேயே அப்படியே சாஞ்சிக்கிறாரு. அப்படியாக அந்த எபிசோடு வந்து முடியுதுப்பா. காய் சியாங்க பார்த்தா நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரிய வருது. நம்மளோட லைஃப் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இட்டாலி போவாரா மாட்டாரா, சியோஜின் அந்த வேலையை விட்டுட்டு ஹீரோ கூட போவாங்களா என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும். அதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணும், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல், நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கே கைஸ், பாய் பாய்.